பப்ஜி விளையாண்டது ஒரு புத்தம் மாடான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க அவன் ஏதோ பேசிப்பான், இதெல்லாம் மாடா ஒரு இல்ல ப்ரோ. அதே டைம்லயும் அவரு அவரு ஆக்சுவலா ரொம்ப பேசிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், அது பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பேசக்கூடாதுல்ல. ஏன்னா அது வந்து கடைசியில் எப்படி ஆச்சு, லா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனால நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சொல்றது எப்படி இருக்கு, ஐயாயிரம் வேணா விலைக்கு வேணும்னு சொல்றது எப்படி இருக்கு, அதுதான் தப்பாயிடுச்சு. அவரு பேசின மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க யூடியூப்ல, அது இல்ல ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சட்டத்துல உள்ள தள்ளியிருக்க தேவையில்லன்னு தோணுது. வான் பண்ணி விட்டுருக்கலாம், தப்பா பேசுறது தப்புல, பட் இட் டிசர்வ்ஸ் எ வார்னிங் அண்ட் ரிலீஸ் தான். அந்த அளவுக்கு பெருசா ஆக்கிருக்க தேவையில்ல. நம்ம இன்னும் கேஸ் போயிருக்கோம், கம்மிங் 24 அன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கொஞ்சம் கம்மியா பேசிக்கலாம் அவர் அந்த கேஸ் எல்லாம் வரும்போது. எனக்கும் புரியுதா?